This video on concavity convexity is brought to you by Kamachi Shanmugam Education School, Kadalur. Okay, ipa first derivative ode application paathom. Ipa second derivative. Okay, so ipa concavity convexity na enna? Nalla gavuningada. Concave down na enna artham appadina? Okay, concave down na enna artham appadina? இப்ப நீ ஒரு கர்வுக்கு டேஞ்சன்ட் வரையற, அந்த டேஞ்சன்ட்க்கு கீழே கர்வ் இருந்தா அது கான்கேவ் டவுன். ஓகே, இங்க பாரு, இங்க டேஞ்சன்ட் வரைஞ்சினா கர்வ் வந்து டேஞ்சன்ட்க்கு இங்க மேல இருக்கு, ரெட் கலர், அது இது கான்கேவ் அப், இது கான்கேவ் டவுன். ஓகே, இப்ப இந்த டேஞ்சன்ட் இருக்குல்ல, இந்த டேஞ்சன்ட் உடைய ஸ்லோப் வந்து இன்க்ரீசிங் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இதுல பாரு, நல்லா பாரு, இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கு, இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கு, இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கு? டேய் ஸ்லோப் பாரா, ஸ்லோப் சொல்றேன், இந்த ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. ஸ்லோப் ஸ்லோப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைட் டேஞ்சன்ட் இப்படி இருக்கு, செகண்ட் டேஞ்சன்ட் இப்படி இருக்கு, மூணாவது டேஞ்சன்ட் இப்படி இருக்கு. அப்ப டேஞ்சன்ட் உடைய ஸ்லோப் டிகிரீஸ் ஆயிட்டே இருக்குது, புரியுதா? ஸ்லோப் டிகிரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது டேஞ்சன்ட் உடைய ஸ்லோப். ஓகே, சோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இதுல பாரு, ஸ்லோப் பாரு, நெகட்டிவ் ஸ்லோப், இங்க ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா, இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ் அப்வர்ட். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசிங்காக இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீசிங்காக என்ன அர்த்தம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் என்ன அர்த்தம், எஃப் டபுள் டேஷ் வந்து இன்க்ரீசிங் மோஷன் என்ன அர்த்தம், பாசிட்டிவ். இதோடைய டெரிவேட்டிவ் தானே இது, இது இன்க்ரீஸ்னா இது வந்து கேட்டர் தென் ஜீரோவா இருக்கும், புரியுதா? சோ எஃப் டபுள் டாஷ் பாசிட்டிவா இருக்கும். சோ எஃப் டபுள் டாஷ் பாசிட்டிவா இருக்கு, எஃப் டாஷ் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கு, அப்ப கான்கேவ் அப்வர்ட். இது எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் வந்து டிக்ரீசிங்கா இருக்கு, இங்க பாரு டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. இது டிக்ரீசிங்கா இருந்தா எஃப் டபுள் டாஷ் என்னவா இருக்கும், லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். இதோடைய டெரிவேட்டிவ் தானே இது, டிகிரீசிங் ஃபங்க்ஷனா தான் இது லெஸ் தென் ஜீரோவா இருக்கும். அப்ப இது வந்து கான்கேவ் டவுன்வர்ட். சோ இப்படிதான் நீ கண்டுபிடிப்ப, எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வந்தா கான்கேவ் அப், எஃப் டபுள் டாஷ்னா கான்கேவ் டவுன். ஓகே, இப்ப கான்கேவ் டவுன் அப், எந்த எந்த பாயிண்ட்ல வந்து டவுன்ல இருந்து அப் ஆகுது, இல்ல அப்ல இருந்து டவுன் ஆகுது, திஸ் பாயிண்ட் இஸ் கால்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இன்ஃப்ளெக்ஷன் கரெக்டா? சோ இந்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தியா, எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ், அது இங்க டிக்ரீசிங்ல இருந்து இன்க்ரீசிங்கா மாறுது. அப்ப இந்த இடத்துல என்னவா இருக்கும், டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோவா இருக்கும், செகண்ட் டெரிவேட்டிவ் ஜீரோவா இருக்கும், புரியுதா? சோ அப்ப கான்வெக் ஃபைண்ட் தி கான்வெக், கான்கேவா கான்வெக்ஸா, எந்த இன்டர்வல்ல, அப்ப நீ வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணனும், டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ கிரியேட் பண்ணனும். இதுக்கு முன்னாடி நீ பண்ணதெல்லாம் சிங்கிள் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ கிரியேட் பண்ண, இங்க டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணனும். ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடி, எக்ஸ் கண்டுபிடி, எக்ஸ் கண்டுபிடிச்சியா, எஸ் கண்டுபிடிச்சுன்னா இன்டர்வல் போட்டுரு, மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து பிளஸ் இன்ஃபினி வரைக்கும் இன்டர்வல் போட தெரியும் உனக்கு, இன்டர்வல்ல போட்டுரு, இன்டர்வல்ல இருந்து வேல்யூ எடுத்து எங்க போடணும், எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ்ல போடு. எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வந்தா கான்கேவ் அப்வர்டு, லெஸ் தென் ஜீரோ வந்தா கான்கேவ் டவுன்வர்ட், அவ்வளவுதான். கான்கேவ் அப்வர்டா இருந்தா கான்வெக்ஸ் டவுன்வர்டா இருக்கும், கான்கேவ் டவுனா இருந்தா கான்வெக்ஸ் அப்வர்டா இருக்கும், அப்படியே உல்டா, புரியுதா? பார்க்கலாமா, பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்
எந்த இடத்துல டவுன் கான்கேவ் டவுன்ல இருந்து கான்கேவ் அப்பா மாறுது எப்படி கண்டுபிடிக்கிறது டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ பண்ணி அந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும் பத்தலாமா உசம்ம ஓகே சோ சிம்பிள் சோ டிட்டர்மைன் தி இன்டர்வல் ஆஃப் கான்கேவிட்டி கான்கேவிட்டி அப்படின்னு சொல்லிருக்காங்க கான்வெக்சிட்டி இல்ல கான்கேவிட்டி அப்ப எந்த இன்டர்வல்ல கான்கேவ் அப் எந்த இன்டர்வல்ல கான்கேவ் டவுன் கண்டுபிடிக்கணும் ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் சிங்கிள் டேஷ் பண்ணிக்கோ அடுத்து டபுள் டேஷ் பண்ண தெரியுது இல்ல சிங்கிள் டேஷ் பண்ணுவ இது மல்டிபிளிகேஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் இதை வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு x மைனஸ் ஒன் ஹோல் கியூப் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் இஸ் ஒன் பிளஸ் இதை வச்சுக்கோ x மைனஸ் ஃபைவ் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் திஸ் என்ன பவர் மூலம் டிஃபரன்ஷியேட் பண்ணு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இன்டூ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து ஒன் அவ்வளோதான் விட்டுலாம் அப்படி புரியுதா அதுதான் இங்கே போட்டிருக்கோம் கரெக்டா திருப்பி என்ன பண்ணோம் இதை இப்படி மாத்தி எழுதிக்கிறோம் அவ்வளோதான் காமன் காமனாக எடுத்து மாத்தி எழுதிக்கிறோம் இது வந்து என்ன காமன் எடுக்கிறாங்க ஸோ இதுல இருந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமன் எடுக்கிறாங்க ஓகே எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமன் எடுத்தா என்ன வரும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமன் எடுத்தா ஹோல் ஸ்கொயர் ஒன்னா ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ இன்டூ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கரெக்டா த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் கரெக்டா எக்ஸ் மைனஸ் ஒன்று காமனாக எடுக்கிறாங்க இதுலேருந்து ஓகே இது நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ இது வந்து என்ன த்ரீ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன ஃபோர் எக்ஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இதை ஃபோரை வெளியெடுத்துரு என்ன வரும் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் உள்ள என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் வரும் ஒரேடியாக இப்படி போட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் காமன் ஆடு இங்கே ஹோல் கியூப் இருக்கு ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டா அப்போ இது ஒன்னே ஒன்று மட்டும் வேற வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் மட்டும் இருக்கும் இங்கே பவர் த்ரீ இருக்குடா நீ பவர் டூ எடுத்துட்ட இப்போ இன்னொன்று இருக்கும்ல டிஃபரன்ஷியேட் பண்ண புரியலையா இதை வச்சுக்கோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஒன்று எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று ஃபைவ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ அப்புறம் என்ன பண்ணோம் இதை வச்சுக்கோ யூவி மெத்தட் மல்டிப்ளிகேஷன்னாலே யூவி மெத்தட் ஒன்றை வச்சுட்டு இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்புறம் இன்னொன்று வச்சுட்டு இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும் யூவி மெத்தட் அதுக்கப்புறம் காமன் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் புரியுதா கரெக்ட் இந்த இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணா நீங்களா டெரைவ் பண்ணி பார்த்தா தான் யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு அடுத்தது செகண்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன அதே மாதிரி இது யூவி மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்துருச்சு இப்படி இப்படி பிரிச்சு எழுதிக்கிற இப்போ இது ஜீரோ கேட் பண்ணு ஜீரோ கேட் பண்ண வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ ஓகே இப்போ இன்டர்வல் என்ன வரும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒன் ஒன் கமா த்ரீ இன்ஃபினிட்டி அவ்வளோதான் அதை ஒரு வேல்யூ எடுத்து எஃப் டபுள் ஆஷ் எஃப் எக்ஸ் இருக்குல்ல அது பாசிட்டிவ் நெகட்டிவான்னு பாரு ஓகே அதை தான் பண்ணியிருப்பாங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஒன்னு ஒன் டு த்ரீ இதில் எஃப் டபுள் ஆஷ் சைன் ஆஃப் எஃப் டபுள் ஆஷ் பாரு இந்த இன்டர்வலில் நீ ஜீரோ போடலாம் ஜீரோ போட்டீங்கன்னா என்ன வரும் ஜீரோ மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ பாசிட்டிவ் பாசிட்டிவ் இங்கே டூ போட்டு பாரு டூ மைனஸ் ஒன் பாசிட்டிவ் இங்கே டூ மைனஸ் ஒன் நெகட்டிவ் நெகட்டிவ் ஆகிடும் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னா கான்கேவ் அப்வேர்டு நெகட்டிவ்னா கான்கேவ் டவுன்வேர்டு கான்கேவ் அப்வேர்ட்னா இப்படி போடணும் கிராஃபை டவுன்வேர்ட்னா இப்படி போடணும் கிராஃப் ஏன்னா டேஞ்சன் கீழே இருக்கணும் கர்வ் 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 போடுக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ இதுமாதிரி திரு பிரித்து எழுதிக்கிறாங்க ஓகே இப்போ கான்கேவ் டவுன்வேர்ட் கான்கேவ் வந்துருச்சா இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இப்போ என்னதெல்லாம் மாறுது எது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு ஒன்று த்ரீ கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு இந்த ஒன்னையும் த்ரீயும் கொண்டு போய் எக்ஸில் போடுங்க ஃபஸ்ட்டு ஒன்னை கொண்டு போய் போடு ஃபஸ்ட்டு ஒன்னை கொண்டு போய் போட்டிங்கன்னா என்ன வருது எஃப் ஆஃப் இது எஃப் ஆஃப் ஒன் வந்து ஜீரோ
அப்ப 1,0 ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஓகே, அடுத்து எக்ஸ் வேல்யூ என்ன? 3 கொண்டு போய் அந்த 3 போடு. இங்க எக்ஸ்க்கு பதிலா 3 போடு. 3 போட்டா என்ன வருது? இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ -16. ஸோ 3,-16 இன்னொரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். அவ்வளோதான் நீங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? This is finding out concavity, convexity and point of inflection. Simple. Right? So, நீ என்ன பண்ணோம்? F double dash fx 0 கிரியேட் பண்ணி point of inflection கண்டுபிடிச்சிடணும். X value கண்டுபிடிச்சிடணும். எது கண்டுபிடிக்கணும்? அதை கண்டுபிடிச்சா F double dash கண்டுபிடிக்க முடியும். First derivative கூட தான் second derivative கண்டுபிடிக்க முடியும். குட் க்வெஸ்சன். புரியுதா? சோ அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்வல் போட்டுட்டு எந்த இன்டர்வல்ல எஃப் டபுள் ஆர் சைன் பார்த்து கான்கேவ் டவுன் கான்கேவ் அப்புறம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல போட்டு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ அந்த பாயிண்ட் மாதிரி இப்படி எழுதிடணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்னன்னா, செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல ஒன் மோர் டைம் ஃபார் யூ. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து எங்க ஆகுது? ஸ்லோப் வந்து இந்த இடத்துல டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் வில் பி லெஸ் தென் ஜீரோ. ஸோ எஃப் டபுள் டாஷ் ஆஃப் லெஸ் தென் ஜீரோ வந்து அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல இட் இஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே வந்து ஸ்லோப் இஸ் அ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் வில் பி கிரேட்டர் தென் ஜீரோ. கிரேட்டர் தென் ஜீரோ வந்தால் மினிமம் வேல்யூ, லெஸ் தென் ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சம் ஒரு சம் பார்த்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நீ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எப்போதுமே மேக்ஸிமா லோக்கல் எக்ஸ்ட்ரீமனாலே நீ கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இல்லை, பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எது? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கான்கேவ் அப்புக்கும் டவுனுக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோ கிரியேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு சிங்கிள் டாஷ் ஆஃப் எக்ஸ் தான் ஜீரோ கிரியேட் பண்ணணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட், ஏன்னா அது வந்து யூடியூப் எடுக்கிற இடம். புரியுதா? அதை வந்து என்ன பண்ணுறோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 25, 6 4 24 எக்ஸ் பவர் 5. இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு காமனாக எடுத்தால் என்ன வரும்? எக்ஸ் வேல்யூ 0 -1 +1 -1 0 +1 இதெல்லாம் தான் என்னது? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இப்போ டபுள் டேஷை வச்சு இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து மேக்ஸிமமாக மினிமமாக பார்க்கணும். ஓகே, எஃப் டபுள் டேஷை சப்ஸ்டிட் பண்ணி -1 போடு. -1 போட்டீங்கன்னா என்ன வரும்? 48. 48 இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. அப் எஃப் ஆஃப் 1 இஸ் 48. ஸோ -1 கிரேட்டர் தென் ஜீரோ பாசிட்டிவ் வந்து என்ன வேல்யூ? பாசிட்டிவ் வந்தா எஃப் டபுள் டேஷை பாசிட்டிவ் வந்தா மினிமமா மேக்ஸிமமா? கிரேட்டர் தென் ஜீரோடா? கிரேட்டர் தென் ஜீரோ வந்தா மினிமம். எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் உல்டான்னு சொன்னல, எஃப் டபுள் ஆஃப் எஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ வந்தால் மினிமம். ஸோ ஆஸ் அ லோக்கல் மினிமம் அட் எஃப் ஈக்குவல் டு -1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடு, எஃப் டபுள் ஆஃப் என்ன வருதுன்னு பாரு. 0 போடினா எஃப் டபுள் ஆஃப் எக்ஸும் 0, பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, தேர் ஃபோர் தட் இஸ் எஃப் டபுள் ஆஃப் 0 0 வந்துருது. தட் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் டஸ் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன் அபவுட் லோக்கல் எஸ்டிமா. ஜீரோ வந்துருச்சுனாலே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 1 போட்டு பாரு. எஃப் ஆஃப் 1 போட்டினா 120 -72 அதுவும் கிரேட்டர் தென் 0. அப்போ எஃப் ஆஃப் 1லையும் எஃப் ஆஃப் -1லையும் சரி 1லையும் சரி பாசிட்டிவ், அப்போ லோக்கல் மினிமம். ஜீரோ மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியல. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்பா இன்டர்வல் போடுவோம். ஜீரோ இன்டர்வல் என்ன? -∞ டு 0, 0 டு இன்ஃபினிட்டி. நீ நார்மல் இதுவே போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ரேட்டுக்கு ஃபுல் இன்ஃபினிட்டே போட்டுக்கோ. எத்தனை இன்டருக்கு? -1 0 1. அப்போ வந்து இன்டர்வல் என்ன வரும்? -∞ டு -1, -1 டு 0, 0 டு 1, அப்புறம் 1 டு இன்ஃபினிட்டி. இதில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பாரு.
லாம்டா சேஸ் எங்கே போட்டிருக்க, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக பாரு, ஒரு இன்டர்வல் எடுத்து. இது மைனஸ்னா டிக்ரீஸிங், டிக்ரீஸிங்லேருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், லோக்கல் இறங்கி ஏறுதுடா, லோக்கல் டிக்ரீஸிங் டு இன்க்ரீஸிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டேரிவேட்டிவ் சரியா பார்த்தோம்ல. இந்த பாரு இப்படி நான் வச்சுக்கோ, கர்வ் வந்து இப்படி இறங்கி டிக்ரீஸ் ஆகி ஏறுது, அப்போ லோக்கல் மினிமம். இங்கே பாரு இன்க்ரீஸ் ஆகி இப்படி வருது, லோக்கல் மேக்ஸிமம். இப்போ மைனஸ் ஒன்ல லோக்கல் மினிமம், இங்கே 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 என்ன இன்டர் பாயிண்ட், ஜீரோ, ஜீரோவில் மேக்ஸிமம், திருப்பி ஒன்ல மினிமம், அவ்வளோதான். அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிறது, அந்த வேல்யூ கொண்டு போய் நீ எஃப்எஃப் எக்ஸில் போடணும், எஃப்எஃப் எக்ஸில் அந்த வேல்யூவை போடு, வேல்யூ போட்டினா உனக்கு கரஸ்பாண்டிங் மினிமம் வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இந்த எக்ஸில் போயிட்டு அந்த வேல்யூ போட்டினா யூ கெட் ஒய் ஆல்சோ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம்.